வணக்க நண்பர்களே புலம்பெயர் தமிழர்களால் சமூக ஊடகம் என்கின்ற போர்வையில் பலதரப்பட்ட பிரச்சனைகளையும் தகவல்களையும் நாங்கள் மலினப்படுத்துகிறார்கள் அதை அதை மலினப்படுத்துவதென்றால் கொச்சப்படுத்துவதாக சரியான தமிழை கொச்சப்படுத்துகிறார்கள் என்று ஒரு பகிர்வை போட்டு அதை எனக்கு பகிர்ந்துவிட்டு அதை பிறகு அதை எடுத்து விட்டார்கள் ஆனால் அந்த தகவல் வந்திருக்கிறது அந்த தகவல் எனக்கு பகிர்ந்ததற்கு அந்த அவர்கள் ஏதோ பகிர்ந்திருக்கார்கள் அதுக்கு தகவல் வந்திருக்கிறது புலம்பெயர்ந்த தமிழர்களிடம் எப்போதுமே ஒப்பாரியும் புலம்பெலும் இருந்து கொண்டு தான் இருக்கும் என்று கேட்டால் அவர்கள் புலம்பெயர்ந்த தேசத்தில் வாழ்கிறார்கள் சொந்த ஊரில் இருந்தால் தான் நிம்மதி இருப்பதற்கு சித்தப்பன் மாமன் மச்சுனன் பெரியம்மா சின்னம்மா பள்ளி பள்ளிக்கூட நண்பன் ஊர் நண்பன் கிராமம் கோயில் குளம் கேணி இதெல்லாம் விரங்கி இருந்தால் தான் ஆரோக்கியமான வாழ்க்கையில் தன் ஊரில் சுதந்திரமாக இருந்ததுக்கு அடையாளம் இருக்கும் இது எதுவுமே துளர்ச்சி விட்டோம் நாங்கள் அப்போ எங்களுக்கு இருக்கின்ற மன உளைச்சல்களையும் மனத்தில் வருகின்ற அந்த சிக்கல்களையும் நாங்கள் புலம்பே புலம்பெயர்ந்த ஊடகம் என்கின்ற போர்வையில் அறுபத்தஞ்சு டாலர் நாங்கள் செலவழிக்கிறோம் மாதம் அதிலும் பெரிய ஹை இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்று சொல்கிற இந்த கை கைத்தொலை பேசி மிகவும் துல்லியமாக பதிவு செய்து சமூக ஊடகத்துக்குள்ளே எந்தவித சிக்கலும் இல்லாமல் பதிவிறக்கம் செய்து விடுகிறது அதை பார்ப்பவர் பார்க்கட்டும் பேசுபவர் பேசட்டும் தூத்துவகர் தூட்டட்டும் என்று அதை சொல்லிவிட்டு போக எனக்கு எனக்கு தெரிய ஒன்றும் இல்லை வாயில வார்த்தை தமிழை சொல்லுவதில் என்ன இருக்கிறது ஆனால் சமூகத்திடம் நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கண்ணியம் கட்டுப்பாடு எங்களிடம் உண்மையில் இருக்கிறது ஆனால் சில வழிகளிலே எங்களை தாண்டி உணர்ச்சி பூர்வமாக சில வழிகளிலே புலம்பெயர்ந்த தமிழர்கள் சில தங்களிடம் பெறுகின்ற அங்கலாய்ப்புகளை தங்கள் மீது பெறுகின்ற குற்றச்சாட்டுகளை ஒருவர் செலுத்து செலுத்துகின்ற அடாவடித்தனம் ஆளுமைகளை அவர்கள் தங்களுடைய குமுறலாக புலம்பெயர்ந்தவர்கள் வெளியிடுவது இது ஊடகத்தை பழுதாக்கி விட்டது அல்லது ஊடக தர்மத்தை மீறிவிட்டது என்று நீங்களே எப்படி இருக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் எல்லாரும் என்ன சமூக ஊடகம் என்பது என்ன சமூகத்துக்குள் அவர்கள் பாவிக்கின்ற தங்களுடைய நாளாந்தத்தில் சந்திக்கின்ற மொழி கலாச்சார அடையாளங்களை பிரதிபலிப்பது சில நேரங்களில் அவர்கள் தங்களுடைய பொழுதுபோக்காகவும் பாவிப்பது இந்த டிக்டாக் மாதிரி இதையும் பயன்படுத்துகிறார்கள் அது உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குது புலம்பெயர்ந்த சமூக ஊடகங்களால் உங்களுக்கு என்ன பிரச்சனை சமூகம் இதையா பார்த்துன்றிருக்கிறது தனிநபர்கள் போலி இருக்கின்ற தகவல்களை கேட்டால் சமூகம் என்று இயங்குகிறது அல்லது என்ன நடக்கிறது நாட்டிலே இருக்கின்ற பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனைகளை நாங்கள் இருப்பவர்கள் பிரதிபலிக்கிறோம் பேப்பரை பார்த்து கதைக்காமல் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் முச்சந்தை முரளி என்று அந்த காலத்திலே உதயன் பேப்பரில் எல்லோரும் பார்ப்பீர்கள் தானே அன்றைய தலை அன்றைய தின அன்றைய தினசரிக்கு ஒரு சின்ன ஒரு ச ஒரு கார்ட்டூன் பெறும் முச்சந்தி முரளி நாட்டில் என்ன அன்றைக்கு என்ன அதிக உச்சமாக எல்லோராலும் பேசப்படுகிறது அல்லது அல்லாது மதவடிக்க என்பார்கள் அல்லது பாலத்தடிக்கின்றார்கள் இது பழமையாக நடைபெறுவது தான் இதில் என்ன உங்களுக்கு சமூக ஊடகத்தில் சீர்கேடு இருக்கிறது அது நான் நேக்கவில்லை ஆனால் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அந்த அந்த சம்பந்தப்பட்ட பதிவு பகிர்வதை நீங்கள் விலக்கி விடலாம் அல்லது நீக்கி விடலாம் இதுதான் உண்மையான இது உங்களிடம்தான் அந்த அதற்கான தீர்ப்பும் இருக்கிறது துளக்கமும் இருக்கிறது நீங்கள்தான் அதை பார்த்து பார்த்து நீங்களே பரிதாபமாக சமூக ஊடகங்களில் அங்கே உச்சப்படுத்துகின்றன குறை சொல்கின்றன மலினப்படுத்துகின்றன தரமற்றவற்றை பகிர்கின்றன பேசுகின்றன தரமற்றதோ இல்லையோ அது அவர் 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 சமூகத்திடம் சொல்கிறார் நல்லது இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தீயது என்றால் விடுத்துங்கள் இல்லைன்னா நீங்கள் விலகி அவரை விலத்தி விடுங்கள் இல்லை நீங்கள் விடுங்கள் இதுதான் சமூக ஊடகம் தினமும் நாளாந்தும் சந்திக்கின்ற யதார்த்தமான சிந்தனைகளே ஒரு தனி மனிதனுக்கு வருகின்ற மன அழுத்தத்தை தருகின்ற அது மனத்தில் குழப்பத்தை ஏற்படுகின்ற அல்லது ம மனத்தை பாதிக்கின்ற ஏதேனும் சம்பவங்களை அவர் சந்தித்தால் அவர் தன்னுடைய சமூக ஊடகத்திலே போடுவார் தன்னுடைய மன திருப்தியை அதிலே அதிலே அவர் அதை பகிர்வதன் மூலம் அவருக்கு ஏதேனும் ஒரு ஒரு திருப்தியே அல்லது அவர் அதில் இருந்து விலகுவதற்காக அவர் ஏதேனும் பகிர்வார் அதை நீங்கள் கொச்சைப்படுத்துவதாக நீங்கள் எண்ணுவது மிகப்பெரிய தவறு நாகரிகமாகவும் ஆரோக்கியமாகவும் சமூகத்திடம் சமூகத்திடம் கற்றுச்செல்வதற்கு பெரிய பெரிய சம்பவங்கள் இருக்கிறார்கள் பெரிய பெரிய கழகங்கள் இருக்கின்றன பெரிய பெரிய அமைப்புகள் இருக்கின்றன புலம்பெந்த தமிழர்கள் இருக்கிறார்கள் தங்களுக்கு என்று ஒரு தனித்துவமான அடையாளத்தை வைத்து தங்களுக்கு ஒரு தனியான ஒரு கூட்டத்தை வைத்து புன்னாடை பொருத்தி பொருட்களை வழங்கி அவர்களை கௌரவப்படுத்துகின்ற அமைப்புகள் புலம்பெ இந்த தமிழ் சிரமத்திலே அதை பற்றி யாரையும் பேசுகிறீர்களா இல்லை விளம்பரத்துக்காக அங்கே ஒரு குலா ஒழுங்கு செய்வார்கள் இன்னாரை பிரபலியப்படுத்திவிட்டு அவரிடம் இருந்து நன்கொடை பெறுவதற்கு இங்கே ஒரு புலா நடத்தப்படுகிறது அநேகமான இடங்களில் நடத்தப்படுகிறது இதெல்லாம் நாங்கள் செய்யவில்லையே அறுபத்தஞ்சு டொலர் கட்டுகிறோம் எங்களுடைய கைத்தொலைபேசி மூலம் எங்களுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கிறோம் இது தரமானதா தரமில்லையா என்று நீங்களையும் யோசிக்கிறீர்கள் நாங்கள் இதை பற்றி கவலைப்படவில்லை ஒரு கருத்தை பகிர்வோர் தன்னை பற்றியோ தன் பகிர்ந்த கருத்து சமூகத்துக்கு பலன் இருக்கோ பலன் இல்லையோண்ட அவர் சமூக ஊடத்திடம் புலம்புகிறார் அல்லது புலம்புகின்றார் உங்களிடம் வியாக்கியானத்துக்கு விடுகிறார் இது அவருடைய சித்தாந்தத்துக்கும் அவருடைய கொள்கைக்கும் அவருடைய மன இயல்புக்கும் அவரை ஏதோ செய்து கொள்கிறார் சமூகத்திடம் அதையே நீங்கள் பிரதிப்படுத்துகிறீர்கள் நன்றி உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் அதிலிருந்து விலத்தி விடலாம் அல்லது அவரை நீக்கி விடலாம் இது உங்கள் கையில் இருக்குது நன்றி சிவராமனா சமூக ஊடக